திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் குற்றாயிரம் ஆறு பதிகத்தில் ஆறாம் பாடல் சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன் உன் நாமம் என்னாவில் மறந்து அறியேன் உலந்தார் தலையில் கொண்டு உழல்வாய் உடல் உள்ளூரு சூளை தவிர்த்து அருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடியில் வீரட்டான துறை அம்மானே இந்த பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாடல்லையும் அவர் தான் சூளை நோயால் அவதிப்படுவதையும் சுவாமி அதிக திருவதிகள் இருக்கிற பெருமானே என்னுடைய சூலையை தீர்த்து அருள்வாயாக அப்படின்னு வேண்டுகோளும் எல்லா பாடல்லையும் இருக்கும் அதே தான் இந்த பாடல்லையும் இதில் அவர் சில முக்கியமான கருத்துக்கள்லாம் சொல்கிறார் நம்ம இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு முதல் ரெண்டு அடிகளில் அற்புதமாக சொல்கிறார் சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன் சலம்னா ஜலம் நீர் பூ மலர்கள் தூபம்னாக்க தூபம் தீபம்ங்கிறோம் இல்லையா தூபம்னா புகை நறும் புகை இந்த வாசனை புகை நம்ம இப்போ சாம்பிராணி இது இருக்கு அதுமாதிரி அந்த காலத்தில் அகில் குங்கிலியம் இதெல்லாமும் தூபங்களுக்கு உபயோகிப்பாள் அப்படியாக இறைவனை நீராலையும் பூவாலையும் புகையாலையும் வழிபடுகின்றேன் அப்படிங்கிறார் நீரா நீராலை வழிபடுறதுன்னா அபிஷேகம் பண்ணுறது பூவால் வழிபடுறதுன்னா பூக்கள் தூவுறது மாலை கட்டி போடுறது அ அர்ச்சனை பண்ணி பூவை தூவுறது தூபம் கடைசியில் வழிபாட்டில் தீப தூபங்கள்லாம் இருக்குது இப்படியாக உன்னை வழிபடுவதை என்றும் நான் மறக்கவில்லை அப்படிங்கிறார் மறந்து அறியேன் நான் ஒரு நாளும் மறந்ததில்லை எப்போதும் செய்கின்றேன் அடுத்தாப்புல இன்னொன்று முக்கியமான கருத்து சொல்கிறார் தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் சுவாமி நான் எப்போவும் ஒன்று இசை கலந்த தமிழால் உன்னை பாடுகின்றேன் உன் புகழை பாடுகின்றேன் அப்படிங்கிறார் அந்த தமிழோடு இசை பாடுதல் தமிழ் பாமாலைகள் அதான் இப்போ தேவாரம் பாடுறார் தமிழ் பாமாலை தான் இதுவும் தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் என்றும் உன்னை தமிழ் பாமாலைகளால் பாடி உன்னை வழிபாடு செய்வேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன் நலம்னாக்க நன்மை நம்ம சௌக்கியமா இருக்கிறது தீங்கு அப்படின்னா கெட்டது நம்ம துன்பத்தில் இருக்கிறது வருந்துகிறது தீங்குங்கிறது பல விதமா வரும் வியாதிகள் வர்றது வாழ்க்கையில நிகழ்கின்ற பல விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் அது சாப்பாட்டு கஷ்டமா இருக்கலாம் இல்லை மனசுக்கு வேறு கஷ்டங்கள்லாம் வர்றது அது மாதிரி அதனால் இன்பத்திலையும் துன்பத்திலையும் உன்னை மறந்து அறியேன் எனக்கு நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இன்ப துன்பம் எல்லா சமயங்கள்லேயும் உன்னை எப்பொழுதும் நினைந்து கொண்டு இருக்கிறேன் நாமம் என் என்னாவில் மறந்து அறியேன் சுவாமி உன்னுடைய திருநாமம் இருக்கேன் நமச்சிவாயம் நமச்சிவாயங்கிற மந்திரம் சிவா சிவசிவா இல்லைனாக்க சங்கரா ஆயிரம் ஆயிரம் பெயர்கள் இருக்கலே இறைவனுக்கு அந்த திருநாமங்கள் அந்த உன்னுடைய திருநாமத்தை என் நாவில் மறந்தறியன் என்னோட நாக்கில் எப்பவும் உன்னோட திருநாமம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நான் எப்போவும் நமச்சிவாய சிவாய நம அப்படின்னு உன்னுடைய திருப்பெயர்களை சொல்லிகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறார் அப்படியாக இந்த முதல் ரெண்டு அடியில் நம்ம இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறார் ஜலத்தால் அபிஷேகம் பண்ணுறது பூ தூவுறது தூ தீப தூபங்கள்லாம் படுறது அதே மாதிரி பாமாலைகள் பாடுறது அப்புறம் எப்பவும் தியானம் பண்ணுறது உன்னை மறந்தறியன் எப்பவும் நான் உன்னை தியானம் பண்ணியிருக்கேன் என் மனசில் எப்போவும் நீ இருக்க உன்னாவும் என்னாவில் மறந்துறேன் என் நாக்கில் உன்னுடைய திருப்பெயர் இருக்குது அப்படியாக இறைவனை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் ரெண்டு அடியில் சொல்கிறார் இறைவா இப்படியெல்லாம் நான் உன்னை வழிபடுகின்றேன் அதனால் நீ எனக்கு அருள் புரிய அருள் புரியணும் என்னுடைய சூழலை தீர்த்து அப்படிங்கிறார் அந்த மூணாவது அடியில் இறைவனுடைய குணங்களெல்லாம் சொல்கிறார் உழந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய் இந்த இடத்துல உழந்தார்னாக்க அழிந்தவர்கள் செத்துப்போனவர்கள் அப்படின்னு அர்த்தம் இங்க சிவபெருமான் கையில பிரம்ம கபாலத்தை வைத்துக்கொண்டு பிச்சைக்கு ஒருவர் அதை பிக்ஷாடன்னர் கோலத்தை இங்கே சொல்கிறார் உலந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய் பலி அப்படின்னாக்க பலி அப்படிம்போ பிக்ஷை பிச்சை பலி கொள்ளுதெல்லாம் பிச்சை இருக்கிறது உழல் திரியிறது அலையிறது சிவருமான் கையில் ஒரு ஓடை ஏந்தி மண்டைய ஓட்டை ஏந்தி கொண்டு பிச்சைக்காக வருபவர் அந்த கோலத்தை இங்கே வர்ணிக்கிறார் அப்படி செத்துப்போனவர்களுடைய ஓட்டை கையில் உண்கலனாக ஏந்தி கொண்டு பிச்சைக்கு திரிபவனே அப்படின்னு சிற இறைவனை சொல்கிறார் அப்படிப்பட்ட சிவருமானே என் உடலுக்குள்ள சூளை நோய் இருக்கு உடல் உள் ஒரு சூளை தவிர்த்தருளாய் என்னோட உடம்புக்குள்ள இருக்கின்ற இந்த கொடிய சூளை நோயை தீர்த்தருள்வாயாக அப்படின்னு வேண்டுகிறார் தவிர்த்தருளாயின்னா தீர்த்தருள்னு அர்த்தம் அலந்தேன் அடியேன் சுவாமி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அலத் அலத்தல் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டப்படுறது இல்லையா இப்படி பேச்சில் இல்லையா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிலாம் சொல்றதுக்கு இங்கே அலந்தேன்னுங்கிற வார்த்தை அது மாதிரி அளக்கிறதுனாக்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது அப்படி அலந்து போயிட்டேன் சுவாமியை நான் ரொம்ப க தளர்ந்து போயிட்டேன் ரொம்ப வருந்துகின்றேன் அடியேன் உன்ன அடியவனாகிய நான் அதனால என்னுடைய சூளையை தவிர்த்து அருள வேண்டும் நீங்கள் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே திருவதிகை நகரத்துல கடில நதியின் கரையில் இருக்கிற திருவதிகை நகரத்துல இருக்கிற வீரட்டானம்ங்கிற கோவிலில் இருக்கிற சிவருமானே நீங்கள் என்னுடைய சூளையை தவிர்த்து அருள வேண்டும் நான் உங்களுடைய பரம பக்தன் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார் அதான் இந்த ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள் நம்ம நாளைக்கு ஏழாம் பாடலோட சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்